அனைவருக்கும் வணக்கம். இது கங்காபுரி காவலன் அத்தியாயம் 65 மற்றும் 66. அருண்மொழியை ராஜேந்திரன் ஒரு கணம் கூர்ந்து நோக்கினார். அருண்மொழி, நீயும் அரையனும் பகைவர் படைகளை எளிதில் வென்று விடுவீர்கள் அல்லவா என்று கேட்டார். ஏன் இவ்வாறு கேட்கிறீர்கள்? சோழப்படைகள் தோற்று ஓடியது என்ற வரலாறே கிடையாதே. அருண்மொழி புரிந்து கொள்ள முடியாமல் நின்றான். சாளுக்கியர் படைகள் மிக கடுமையாக நம்மை எதிர்க்கப் போகிறார்கள், அதனால் அஞ்சிவிட மாட்டீர்களே என்று கேட்டார் அரசர். சிங்கம் பிடரியை சிலிர்ப்பது போல அருண்மொழி உடல் ஒரு கணம் சிலிர்த்தது. புறப்பட்டு பல நாட்களாகியும் பகைவர்களுடன் நேருக்கு நேர் சந்தித்து போராட வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்ற கவலையுடன் இருக்கிறேன். எனக்கு அச்சம் ஏது? சக்கரவர்த்திகளே, யுத்த பூமியில் என் திறமையை காட்ட எங்கே மறுத்து விடுவீர்களோ என்று கவலையுடன் இருந்தேன். கட்டளையிடுங்கள் என்று பணிவுடன் கூறினான் படைத்தலைவன் அருண்மொழி. உங்கள் இருவரை பற்றி கேட்டேன், நீ உன்னை பற்றி மட்டுமே உறுதி கூறுகிறாய். உன் நண்பன் அரையனை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. நீயும் அவனும் கலந்து பேசி போர் முறைகளை வகுக்க வேண்டும். சோழ நாட்டிற்கு இது ஒரு சோதனை காலம். உங்கள் இருவருக்குள்ளும் பொறாமை ஏற்படக்கூடாது, கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடாது. படை வீரர்கள் ஒற்றுமையுடன் இல்லாவிடில் குழப்பம்தான் மிஞ்சும் என்று கூறிவிட்டு ராஜேந்திரன் அருண்மொழியை ஏறிட்டு பார்த்தார். அவன் கண்கள் கலங்கியிருந்தன. மற்றொரு படைத்தலைவன் அரையனுடன் தனக்கு எந்தவித பூசலும் இல்லாத போது அரசர் இப்படி ஏன் சொல்கிறார்? தன்னை பற்றி தவறாக அரசரிடம் யார் தெரிவிக்கிறார்கள்? வேறு யார் சொல்வார்? எல்லாம் அரையனாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் அரையன் மீது நாம் சந்தேகப்படுகிறோம்? அவனிடம் என் உள் மனதிற்குள்ளே பொறாமை இருப்பது எனக்கே தெரியவில்லையா? தன் மௌனத்தை அதிக நேரம் நீடிக்க விடாமல், சக்கரவர்த்திகளே, எங்களிடம் எந்தவித மன வேற்றுமையும் இல்லை. படை வீரர்களுள் சில ஒற்றர்கள் இருப்பதாக தாங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இப்படி ஒரு வதந்தியை பரப்புவது அவர்களுடைய கைவரிசையாகத்தான் இருக்க வேண்டும். செய்திகளை பகைவர்களுக்கு தெரிவிப்பது மட்டும் ஒற்றர்களின் பணியன்று. நட்பில் பிரிவினை செய்து பலவீனப்படுத்துவதும் அவர்கள் பணி போலிருக்கிறது. நாங்கள் இரு கண்கள் என இயங்குவதாக உறுதி கூறுகிறேன். கட்டளையிடுங்கள் என்று அருண்மொழி நிமிர்ந்து நின்று பேசினான். நீங்கள் இருவரும் படைகளை நடத்தி கொண்டு முன்னேறுகிறீர்கள். நான் தலைநகரம் திரும்புகிறேன். அங்கிருந்து கிடைத்து வரும் செய்திகள் கவலையை அளிக்கின்றன என்றார் ராஜேந்திரன். அருண்மொழி ஒரு கணம் திகைத்தான். என்ன சொல்வதென்று அவனுக்கு புரியவில்லை. சரி, நாங்கள் செல்கிறோம், நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் என்று சொல்வதா, என்ன விடை பகர்வது என்று அவனுக்கு புரியவில்லை. நான் திரும்பும் செய்தி யாருக்கும் தெரிய வேண்டாம். கிருஷ்ணை நதிக்கரை வரை ஒரே மூச்சாக பயணப்படுங்கள் என்றார் சக்கரவர்த்தி. சோழப்படைகள் புதிய உற்சாகத்துடன் அணிவகுத்து சென்றன. யானைப்படைகள், குதிரைப்படைகள், தேர்ப்படைகள் என அவை கம்பீரமாக சென்றன. சக்கரவர்த்தி நம்முடன் வரவில்லையாம், பழையாறைக்கு திரும்புகிறாராம் என்ற செய்தி காற்றிலும் அதிவேகத்தில் விரைந்து பரவியது. அதைவிட வேகமாக ரங்கனும் சங்கனும் செய்தியை பழையாறைக்கு அனுப்பினர். அவர்களை விட்டுவிட்டு சோழப்படைகள் முன்னேறின. ராஜேந்திரன் தங்கியிருந்த பாடிவிட்டு படைகளுடன் ரங்கனும் சங்கனும் தங்கிவிட்டனர். ரங்கா, நாம் சோழப்படைகளுடனேயே சென்றிருக்கலாம். அரசருடன் மீண்டும் பழையாறைக்கு செல்வதால் என்ன பயன் என்று சங்கன் கேட்டான். இரண்டு வித ஆதாயங்கள். தீர்த்த யாத்திரை என்று தொடங்கி போரிட திட்டமிட்டுள்ளார் சோழ மன்னர். யுத்த பூமியை மிதிக்காமல் பத்திரமாக பழையாறை திரும்புவது ஒன்று. மற்றொன்று, சொந்த ஊரிலே சகல சௌபாக்கியங்களுடன் மீதி நாட்களை கழிப்பது என்றான் ரங்கன். கிராமத்தில் தங்கியிருந்தால் நம் பிழைப்பு நடந்து விடுமா? செய்திகளை சேகரித்து பாண்டிய நாட்டிற்கு அனுப்பினால்தானே பொன்னும் பொருளும் கிடைக்கும். சங்கன் கவலைப்பட்டான். அப்படி சொல்லாதே, அங்கேயும் பிழைப்பு இருக்கிறது என்று ரங்கன் கூறினான். எப்படி? அரசியாருக்கும் இளவரசருக்கும் இடையே தூது போய் பொருளீட்டலாம். அது எப்படி? அங்கே குடும்பச் சண்டை வலுத்திருக்கிறது. அரச குடும்பத்திற்குள் அதிகார போட்டி ஏற்பட்டிருக்கிறது. நாமும் நம்மால் இயன்ற அளவு தூபம் இடுவோம். அவர்கள் சண்டை வலுப்பதால் நமக்கென்ன லாபம்? ஒவ்வொன்றையும் உனக்கு விளக்கிச் சொல்ல எனக்கு சக்தி இல்லை. சோழர்களின் பலவீனம் பாண்டியர்களுக்கு தனிப்பலம். நாம் சாளுக்கியர்களிடமும் பழகிறோம். சொல்லி வருவோம், நமக்கு சேர வேண்டிய பொன்னும் பொருளும் கூடுதலாக கிடைக்கும். எந்த நாட்டில் சென்று கடைசி காலத்தை நிம்மதியாக கழிப்பது என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். எனக்கென்னவோ பயமாக இருக்கிறது. நம்முடைய நடவடிக்கைகள் வெளிப்பட்டுவிட்டால் கடைசி காலம் உடனே வந்துவிடும் போல் இருக்கிறது. அட பைத்தியமே,
அதுவரையில் நாம் இருந்த இடத்தில் இருப்போமா? சோழ சக்கரவர்த்திகள் பழையாறை நோக்கி புறப்படும் போது ஒருவரும் அறியாமல் நாம் நழுவி விடுவோம். எப்படி? பழையாறைக்கு செல்லும் முன்பு அரசர் காலத்திற்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். பிறகு அருகே உள்ள வேங்கடவரை தரிசிக்க செல்வார். மலையேறி செல்லும் போது நாம் தப்பிவிடுவோம். சரியானபடி சிக்கிக்கொண்டால் மலையில் இருந்து உருட்டி விடுவார்கள். இவ்வாறாக ரங்கன் சங்கன் இருவருடைய பேச்சும் நீடித்தது. பழையாறையை நோக்கி திரும்பிச் செல்லும் போது சக்கரவர்த்தியின் கண்களில் படாமல் தப்புவது எப்படி என்பதை பற்றி பலமான யோசனையில் இருவரும் வாழ்ந்திருந்தனர். அவர்களுக்கு அதிக கவலை வைக்காது மறுநாள் காலை பொழுது புலர்ந்தது. இரவு நெடுநேரம் விழித்திருந்ததால் காலை பொழுது விடிந்ததும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். கண் விழித்த போது தங்கியிருந்த இடத்தில் யாரும் இல்லை. அரசருடைய பரிவாரங்களும் அங்கு இல்லை. நடுநிசிக்கு மேலே சக்கரவர்த்திகள் திடீரென முடிவெடுத்தார். சக்கரவர்த்திகளும் மற்றும் அவருடைய உடன் கூட்டத்தாரும் புறப்பட்டனர். பழையாறை நோக்கி அவர்கள் செல்லவில்லை. மீண்டும் வடதிசை நோக்கி சென்றனர். ஆட்சி செயல்பாடுகளில் திடீரென முடிவெடுப்பது அவர் வழக்கம். ஆனால் அந்த முடிவு சரியானதாகவும் இருக்கும். இதுபோல திடீரென முடிவை மாற்றியதில்லை. தன் முடிவை எண்ணி ராஜேந்திரனுக்கு வியப்பாகவே இருந்தது. வீரமாதேவியின் சுருக்கமான ஓலையை படித்தவுடன் பழையாறையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். அங்கே தான் இருந்தால்தாம் சிக்கல்களை தவிர்க்கலாம். அதனால் பரிவாரங்களுடன் பழையாறை செல்வது என்று முடிவெடுத்தார். படை வீரர்கள் புறப்பட்டு சென்ற பின் வீரமாதேவியின் ஓலையை மீண்டும் ஒருமுறை படித்தார். எழுத்தாணி கொண்டு பனை ஓலையில் அவள் முத்து கோர்த்தது போல எழுதியிருந்தாள். தெளிவாக இதயத்தை புலப்படுத்தியிருந்தாள். யார் மீதும் குற்றம் சுமத்தவில்லை, குறை காணவில்லை. பிரிவின் வேதனை ஓரிரு இடங்களில் தெரிந்தது. பஞ்சவன் மாதேவிக்கு தன் மீது ஏற்பட்டிருப்பது பொறாமையா கோபமா என்று புரியவில்லை. அதனால் கோயில் கட்டுவதற்கான கருங்கற்கள் வருவது தடுக்கப்படுகிறது. வனப்பகுதியில் உள்ள மரங்களை வெட்டக்கூடாது என்று அதிகாரிகள் தடுக்கின்றனர். சிற்ப பணிக்கு வரும் சிற்பிகள் வரும் வழியிலேயே தடுக்கப்படுகின்றனர். ஆனால் ஏரி வெட்டும் பணி மட்டும் எந்தவித இடையூறும் இன்றி நடைபெற தொடங்கிவிட்டது என்று தெரிவித்திருந்தாள். மற்றொரு செய்தி ராஜேந்திரனுக்கும் சற்று அதிர்ச்சியை தந்தது. தங்கள் உடன்பிறவா சகோதரி பூங்கொடி சில நாட்களாக ஒருவருடனும் பேசுவதில்லை. நடன வகுப்புகளும் நடைபெறவில்லை. பழையாறைக்கு சென்று விட்டாள். அவளுக்கு உடல்நலம் குன்றியிருப்பதாக தகவல். இளவரசர் ஆதித்தனின் ஆதரவு இருப்பதால் நான் துணிவுடன் இருக்கிறேன். திருப்பணிகள் நடைபெறாமல் தடுக்கப்படுவதும் அதிக நாட்கள் நீடிக்காது என்று எனக்கும் தெரியும். சிற்பியின் உடல்நலத்தை கவனிக்க மருத்துவர்கள் வராமல் தடுக்கப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் விட எனக்கு அதிர்ச்சி தருவது என் உடன் பிறந்தாருக்கு என் மீது ஏற்பட்டிருக்கும் கோபம். அது ஏன், எதனால் ஏற்பட்டது என்று என்னால் உணர முடியவில்லை. எப்போதும் வாய் நிறைய வீரம்மா, வீரம்மா என்று என்னை அழைக்கும் என் அண்ணன் இளவரசி அவர்களே என்றும் வீரமாதேவி அவர்களே என்றும் அழைப்பதில் இருந்து அவருக்கு என் மீது ஏதோ ஒரு விதத்தில் மனத்தாங்கல் ஏற்பட்டிருப்பது எனக்கு புரிகிறது. இறைவன் அளித்திருக்கும் காட்டை அளிக்குமாறு தங்களுக்கு நான் தவறான யோசனை கூறியுள்ளேனாம். தஞ்சைபுரியிலிருந்து தலைநகரத்தை காட்டு பிரதேசத்திற்கு மாற்றுமாறு தங்களுக்கு திட்டமிட்டு தந்தது நான் தானாம். இன்னும் என்னவெல்லாமோ கூறி என் மனதை நோகச் செய்துவிட்டார். இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் கங்கை யாத்திரையை மேற்கொண்டு புனித நீராடி திரும்பி வாருங்கள். கங்கையை கொண்டு வந்து நாம் கட்டி முடித்திருக்கும் கோயிலில் வீற்றிருக்கும் பெருவுடையாருக்கு புனித நீர் திருமுழுக்காட்டி பெரிய விமானத்தின் கும்பத்திற்கும் கங்கை நீரால் அபிஷேகம் செய்து ஏரியில் கங்கை நீரை நிரப்பி வெள்ளி விழா கொண்டாடிய பிறகு நீங்களும் நானும் மட்டும் கங்கையில் புனித நீராடிவிட்டு திரும்ப வேண்டும். கங்கையை இந்த புனித பூமிக்கு கொண்டு வந்த பகீரதனைப் போல நீங்கள் கலியுக பகீரதனாக மாறும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். இப்படி நான் எழுதுவதை படித்தவுடன் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருப்பீர்கள் என்று நான் கற்பனை செய்கிறேன். சொல்லட்டுமா? கங்கை நீரை தேக்கி வைக்க ஏரி வெட்டப்பட்டிருக்கும். கோயில் குடமுழுக்குக்கு ஆயத்தமாக கோயில் பணி முடிந்திருக்கும். என் அருமை வீரமாதேவி எடுத்ததை முடிக்கும் ஆற்றல் படித்தவள் என்றுதானே நினைத்திருப்பீர்கள்? என் எண்ணம் சரிதானே? உங்கள் விழிகளில் ஏற்படும் காதல் ஒளியை காண்கிறேன். இதழ்களில் மிளிரும் புன்முறுவலை காண்கிறேன். வழக்கம் போல என்னை நெருங்கி நீங்கள் அதற்கு மேல் எழுத மாட்டேன். ஏனென்றால் என் நினைவிருந்தால் நீங்கள் பயணத்தை பாதியிலேயே நிறுத்தி திரும்பிவிடக்கூடும். எனக்கோ நீங்கள் என் அருகே இருப்பது போன்ற உணர்வு. இதயத்தில் அழியா இடம்பெற்ற வீரமாதேவி. ராஜேந்திரன் அந்த ஓலையை மீண்டும் ஒருமுறை படித்தார். கண்களில் ஒத்திக்கொண்டார். மார்புடன் அணைத்து கொண்டார். பாதிச்சாமம் நெருங்கியதால் விளக்கொலி குறைந்தது.
விளக்கில் எண்ணெய் விட வந்த பணியால் சற்று தொலைவில் நின்று அரசரின் செய்கையை கவனித்துக் கொண்டிருந்தான். இருளை ஒட்டி முகத்திற்கு மட்டும் ஒளியை தந்து கொண்டிருந்த அந்த அகல் விளக்கு ஒளியில் அரசர் முகத்தில் இப்போது புத்துணர்வு ஏற்பட்டிருப்பதையும் உணர்ந்தான். விளக்கில் எண்ணெயிட தான் வந்திருப்பதை சிறு ஓசையால் மெல்ல தெரிவித்தவுடன் ராஜேந்திரன் நிமிர்ந்து பார்த்தார். எண்ணெய் விட்ட பிறகு, "திருமந்திர ஓலைநாயகத்தை உடனே வரச்சொல்" என்றார். காவலரிடம் மட்டுமே சொல்லப்பட வேண்டிய அந்த கட்டளையை தன்னிடம் சொல்வதால் செய்வது அறியாது திகைத்த அவன் உடனே விரைந்தான். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த திருமந்திர ஓலைநாயகம் திடுக்கிட்டு விழித்தெழுந்து விரைந்து வந்தார். பழையாறையிலிருந்து அரசை பஞ்சவன் மாதேவியை, இளவரசி அறிந்தவன் மாதேவியையும் உடனே இங்கு அழைத்து வருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். அவர்களுக்கு துணையாக வீரமாதேவியின் சகோதரன் முத்துக்குமரனை படை வீரர்கள் நூற்றுவரோடு வருமாறு பணியுங்கள். வழியில் பயணம் எவ்வித இடையூறுமின்றி அமைவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். விடிந்தவுடன் நாம் கிருஷ்ணா நதிக்கரையை நோக்கி சென்று அங்கே தங்குகிறோம். பழையாறையில் இருந்து புறப்பட்டு எவ்வளவு விரைவாக அவர்கள் வர முடியுமோ அவர்கள் இங்கு வந்து சேரட்டும் என்று கட்டளைகளை பிறப்பித்தார். மன்னர் கட்டளைக்கு மறுபேச்சு பேச முடியுமா? சிற்பி மாணிக்கசேகரன் நோய்வாய்ப்பட்டு பழையாறையில் அரச மருத்துவரின் கண்காணிப்பில் ஆதூர சாலையில் படுத்திருந்தான். அவன் அருகே அவனை கவனிக்க ஊதியம் பெற்ற பணியாளர்கள் இருந்தனர். அவன் உற்றார் உறவினர் அவன் அருகில் இல்லை. தனக்கு அப்படி யாருமே இல்லை என்று அவனே சொன்னான். எனக்கென்று பரிதாபப்பட ஒரு ஜீவன் உண்டு, அதுவும் இங்கில்லை என்று அவன் முணுமுணுத்தான். மதுரையில் சிற்பத்திருப்பணி செய்யச் சென்ற குழுவினருள் அவனுடைய உறவினர் சிலர் இருந்தனர். அவனுக்கு மிக நெருங்கியவர், வேண்டியவர் என்று சொல்வதற்கு யாராவது இருக்கிறார்களா என்றால் அவன் குறிப்பிட்டது போல அவன் மனதை கவர்ந்த குமுதத்தை தான் சொல்ல வேண்டும். அவள் இன்னும் பழையாறைக்கு வந்து சேரவில்லை. அவனை தேடி புறப்பட்டவள் எங்கோ தடைப்பட்டு நின்றிருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் மாணிக்கசேகரன் அவள் வருகையை எதிர்நோக்கி இருந்தான். எதிர்பார்ப்பினால் அவன் மனம் சில நேரங்களில் சஞ்சலம் அடையும், உற்சாகம் குறையும். என்றாலும் அவனுடைய உள்ளத்தில் பொங்கி வழிந்து கொண்டிருந்த ஆர்வம் அவன் சோர்வை போக்கிவிடும். சிவபெருமானும் உமையும், திருமாலும் திருமகளும், விநாயகரும் ஆறுமுக கடவுளும், சூரியனும் பைரவனும் அவன் மணக்கன் முன் எப்போதும் நின்று புன்முறுவல் பூத்தவாறு இருப்பார்கள். சில வேளைகளில் தன் எதிரே யார் இருக்கிறார்கள் என்றே அவனுக்கு தெரியாது. புதிதாக சிற்பம் பயில வந்திருக்கும் இளம் சிற்பிகள் அவன் இட்ட கட்டளையை நிறைவேற்ற காத்திருப்பார்கள். சிற்பக்கலையை கற்று தேர்ந்து அமர சிற்பங்களை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் வந்தவர்கள் அவன் எதிரே நிற்பார்கள். ஓலை சுவடியில் உள்ள சிற்ப சாஸ்திரத்தை ஒரு புறம் அமர்ந்து ஒரு இளம் சிற்பி மிக கவனத்துடன் படித்து கொண்டிருப்பான். வேற்று மொழியில் உள்ள நுணுக்கச் சொற்களின் உச்சரிப்பு மாறாமல் இருக்க, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்தின் வரிவடிவம் புரியாமல் சந்தேகம் கேட்க, ஓர் இளம் சிற்பி மாணிக்கசேகரன் அருகே மிகவும் அடக்கமாக நிற்பான். பாறைகளின் தன்மையை சோதித்து அவற்றை தலைகீழாக புரட்ட பணியாளர்களின் உதவியை கேட்டு குரல் எழுப்புவான் ஒருவன். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாறையில் சிற்பம் செதுக்க காவி கோடுகளையும் சுண்ணாம்பு கோடுகளையும் இட்டு அளவு பார்ப்பான் ஒருவன். பதப்படுத்தப்பட்டு ஒன்று சேர்த்து தைக்கப்பட்ட இலைகளில் வரிவடிவமாக வரையப்பட்டிருக்கும் உருவங்களை ஒரு முறை கவனமாக மனதில் பதிய வைத்துக் கொள்வான் ஓர் இளம் சிற்பி. சிற்ப நூலில் உருவாக்கப்பட வேண்டிய சிற்பங்களின் அங்க அளவுகளை விவரிக்கும் பாடல்களை, சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை இளம் சிற்பி ஒருவன் வாய்விட்டு படித்துக் கொண்டிருப்பான். சூழலை சிறப்புடையதாக்க இளஞ்சிற்பிகள் முனைந்து கொண்டிருந்தனர். பெரிய கோயில் ஒன்றையும் கோயிலில் சிற்ப கூடங்களையும் அமைக்க அவர்கள் உற்சாகத்துடன் இயங்கிக் கொண்டிருந்தனர். இளம் வயதிலேயே கலாதேவியின் பூரண அருளையும் பெற்றுவிட்ட மாணிக்கசேகரனின் வழிகாட்டுதலுக்காக அங்கே சிற்பிகளின் படையே நின்று கொண்டிருந்தது. ஆனால் சில நாட்களாக அந்த கானக பகுதியில் சிற்ப பணி தடைப்பட்டது. ஒரு நாள் மாணிக்கசேகரனுக்கு கடும் காய்ச்சல் ஏற்பட்டது. காட்டின் நடுவே சிகிச்சைக்கு வசதி இல்லை. கை வைத்தியமாக சில மூலிகைகளை பிழிந்து சாராக்கி கொடுத்தார்கள். பழையாறைக்கு அவனை அழைத்துச் செல்வதைத் தவிர வேறு வழியில்லை என்பதால் மாணிக்கசேகரன் பழையாறைக்கு தக்க துணையுடன் அழைத்துச் செல்லப்பட்டான். அவனுடன் செல்ல வீரமாதேவி விரும்பினாள். ஆனால் தொடங்கப்பட்ட சிற்ப பணிகளுக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் அவள் பழையாறை செல்லும் முயற்சி கைவிடப்பட்டது. பஞ்சவன் மாதேவி இதை அறிந்து மாணிக்கசேகரனுக்கு அரச மருத்துவர் சிகிச்சை அளிப்பதை தடை செய்ய முயன்றாள். ஆனால் இளவரசன் முயற்சியால் மாளிகை மருத்துவரிடம் மாணிக்கசேகரன் ஒப்படைக்கப்பட்டான்.
மாணிக்கசேகரன் பழைய அறைக்கு சென்ற பிறகு ஒரு நாள் ஒரு இளம் சிற்பி விழிகளை மூடி மனதை ஒருமைப்படுத்தியவாறு அமர்ந்திருந்தான். அப்பொழுது மற்றொரு சிற்பி அப்பொழுதுதான் நீராடிவிட்டு ஈர ஆடையுடன் வந்து கொண்டிருந்தான். காய்ச்சல் எப்படி இருக்கிறது என்று மனதை ஒருமைப்படுத்த முயன்று கொண்டிருந்த சிற்பி அவனை நோக்கி கேட்டான். காய்ச்சலை பார்த்தால் முடியுமா? இரண்டு நாள்களாக உளியை தொடாததால் மனதில் ஏற்பட்ட வேதனையை சொல்ல முடியவில்லை. ஏன் தொடவில்லை? நீராடாமல் சிற்றுளியையும் சுத்தியலையும் நெருங்கக்கூடாது என்று குருநாதர் சொல்லியிருக்கிறார். ஏனெனில் தூய்மைதான் சிற்பக்கலைக்கு அடிப்படை, இல்லையா? என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. அள்ளி தடாகத்திற்கு சென்று இளம் சூடு குறையும் முன்பே தொப்பென்று குதித்து மூழ்கி எழுந்து ஓடோடி வந்துவிட்டேன் என்று கூறியவனை நோக்கி மனதை ஒரு நிலையில் நிறுத்த முயன்று கொண்டிருந்த இளம் சிற்பி கேட்டான். தூய்மை உடலில் மட்டும் இருந்தால் போதுமா? மன தூய்மை எந்த நீராளமையும்? கேள்விக்குள் மறைந்திருந்த பொருளை புரிந்து கொண்ட சிற்பி, மனதில் மாசு இருப்பது முகத்தில் தெரிந்துவிடும். மாசை உள்ளே மறைத்து கொண்டு சிறு பாறை அருகே கூட சிற்ப பணியாற்ற நெருங்க முடியாது. தெரியுமா, சிற்ப பணியில் ஈடுபட வேண்டுமென்றால் மனதில் தூண்டுதல் ஒன்று ஏற்பட வேண்டும். மாசுள்ள மனதில் எந்தவித புத்துணர்வும் ஏற்படாது என்று கேட்டான். அந்த இளம் சிற்பி நகைத்தான். ஏன் சிரிக்கிறாய்? நம் குருநாதர் எவ்வளவு திறமைசாலி தெரியுமா? அதில் என்ன உனக்கு சந்தேகம்? அவர் பாறைகளில் ஜால வித்தைகளை செய்கிறார் தெரியுமா? ஆமாம், அவரிடம் சிற்பக்கலை கற்பதற்கு என்றே பல காத தொலைவில் இருந்து வந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டாயா நீ? அதில் என்ன சந்தேகம்? அவருடைய மனதை நான் அறிவேன். அதில் என்னதான் சொல்ல வருகிறாய்? அவர் மனம் மாசுபட்டிருக்கிறது என்றா? சுற்றி வளைக்காமல் பழிச்சென்று சொல்லிவிடு. ஒளிவு மறைவு இல்லாமல் பேச பழகிக்கொள். எல்லோருக்கும் தெரிந்த கதைதான், ஆனால் வெளியே சொல்ல பயம். உனக்கு தெரியாதா, சில நாட்களாக அவர் பிரம்மை பிடித்தவர் போல் இருக்கிறார். யாரையோ எதிர்பார்ப்பது போல அவர் பார்வை குத்திட்டு நிற்கிறது. நான் கேட்டறிந்தவரை அவருக்கு ஒரு காதலியாம். அவள் இவரை மறந்துவிட்டாளா அல்லது இவர் அவளை மறந்துவிட்டாரா என்று தெரியவில்லை. ஆனால் இங்கு இவர் மன மாறுதலுக்கு வேறு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்கிறார். அப்படி என்ன சூழ்நிலை? உனக்கு தெரியாதா, இங்கே கானகத்தில் ஓர் அழகிய பெண், அவளிடம் அவர் தன் மனதை பறிகொடுத்து விட்டார். மின்னல் வெட்டை போன்ற அவளுடைய பார்வை இவரை வெட்டி இழுக்கிறது. அவளும் இவரும் அப்படி என்னதான் நேரம் போவது தெரியாமல் பேசிக்கொள்வார்களோ? அவர்கள் பேசிக்கொள்வதை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? சொல்லாமலே எனக்கு புரியாதா? நான் இப்போது உன்னிடம் சொல்ல வந்தது, மனதில் இப்படி பெரிய அழுக்கை வைத்து கொண்டு அவர் அற்புத சிற்பங்களை செதுக்குவது சரிதானா? இப்படி சொன்னவுடன் இளஞ்சிற்பி வாயடைத்து போனான். சிவசிவ என்று கூறி காதை பொத்தி கொண்டு, உன் மனதில்தான் பெரும் அழுக்கு. உன்னுடன் பேசிக் கொண்டிருந்தால் என் மனம் மாசு அடைந்துவிடும். பிறகு நான் ஒளியுடன் பாறைகளை நெருங்க முடியாது. போ, இங்கிருந்து போய்விடு. தகாத வார்த்தையெல்லாம் பேசாதே என்றான் கடுமையாக பேசியவாறு. அவனை அடிக்க வருவது போல கையை ஓங்கியவனை பார்த்து இளஞ்சிற்பி நகைத்து, உனக்கு ஏனப்பா கோபம் வருகிறது? நான் கண்டதை கேட்டதை சொல்கிறேன். ஒவ்வொரு சிற்பியின் மணக்கண் முன்னாலும் ஒரு அழகிய இளம்பெண் நடமாடி கொண்டிருப்பாள், ஓர் லட்சிய பெண் ஊறிக்கொண்டிருப்பாள் என்பது உண்மைதானே? அவளுடைய எள்ளுப்பூ நாசியையும் அகன்ற விழியையும் குமிழ் சிரிப்பையும் வில் புருவத்தையும் செங்கலச மார்புகளையும் ரசித்தவாறுதானே தன் படைப்புகளையும் உருவாக்குகிறான். திருநாவுக்கரசர் பதிகத்தை அன்று நீ பாடினாய். அந்த பாடல் வரிகள் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். ஏய் ஏய், நாவுக்கரசர் பெண்ணையா வர்ணித்தார்? இறைவனின் திருவடியை மணக்கண்ணால் கண்டதை பாடல்களாக பாடினார். குனித்த புருவமும் குமிழ் சிரிப்பும் என்றவுடன் உன் அத்தை மகள் நினைவுக்கு வந்துவிட்டாளா? வேண்டியவரை மனதில் நினைத்து கொள்வதால் மனம் மாசுபடுமா? உனக்கு உலகம் புரியவில்லை. நம் குருநாதர் நேரம் போவது தெரியாமல் அந்த மங்கை நல்லாளுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தால் உனக்கு தெரியும். இருக்கட்டுமே, ஒரு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருப்பதால் மன தூய்மை கெட்டுவிடுமா என்ன? நெருங்கி பேசி பார்த்தால் தெரியும். எனக்கென்னவோ இந்த காட்டுப்பகுதியில் நடமாடும் பெண் தேவதைகளால் மனம் சஞ்சலம் அடைகிறது. நடனம் கற்றுக்கொள்ள வந்தார்களா அல்லது திருமணம் புரிந்து கொள்ள மணாளனை தேட வந்தார்களா? ஊர் நினைவு வந்துவிடுகிறது. போ, நாச்சியார் கோயில் இங்கிருந்து அதிக தொலைவில் இல்லை.
அங்கே உனக்காக காத்திருக்கும் அத்தை மகளை மனம் பேசி முடித்துவிட்டு வா. ஐயோ, குருநாதர் அனுமதிக்க மாட்டார். தனக்கு மட்டும்தான் காதல் தாபம் ஏற்படும் என்பது அவர் எண்ணம். தன் காதலியை காணாத ஏக்கத்தை இங்கே சுற்றி சுற்றி வரும் மோகினியிடம் பேசி பழகுவதில் தீர்த்து கொள்கிறார். அடே, உனக்கு மோகினி பிசாசு பிடித்து விட்டது. என்னிடம் பேசுவது போல மற்றவர்களிடம் பேசாதே. நீ நினைப்பது போல இந்த காணகத்தில் சுற்றி சுற்றி வருபவள் மோகினி அல்லள், அவள்தான் என்று சொல்ல முனைந்தவன் வாயடைத்து போனான். பேச்சும் தடைப்பட்டது. அட, சொல்லாமல் ஏன் தயங்குகிறாய் என்று மற்றவன் அவனை உலுக்கினான். நிலை குத்தி நின்ற பார்வையுடன் இருந்த அவன் தோளை உலுக்கி, அவள்தான் என்றால் யார்? மோகினி என்றால் பாதம் பூமியில் பதிய வேண்டுமல்லவா? அதை நான் பார்த்து விடுகிறேன் என்றவனிடம், நீ திரும்பிப்பார் என்று தடுமாறியவாறு கூறினான். வீரமாதேவி அங்கு நின்று கொண்டிருந்தாள். அவ்வளவுதான், இரண்டு இளம் சிற்பிகளும் ஓட்டம் பிடித்தனர். அவர்கள் பேசியதன் இறுதி பகுதியை மட்டும் கேட்ட வீரமாதேவி அவர்களிடம் முழுமையும் கேட்டறிய முற்படுவதற்குள் அவர்கள் ஓட்டம் பிடித்தது கண்டு மேலும் வியப்படைந்து மாணிக்கசேகரனின் மனநிலையை பற்றி சிந்திக்கலானாள். அவனுடன் தான் பேசி கொண்டிருந்ததை முன்பு அரசர் தவறாக எடுத்துக்கொண்டது நியாயமே என்று எண்ணினாள். மாணிக்கசேகரனின் காதலி குமுதத்தை தேடிப்பிடித்து உடனே அவனிடம் சேர்க்க விரும்பினாள். தன் பணிகளில் அரசை குறுக்கீடு செய்வதை அரசருக்கு எழுதி அனுப்பிய பிறகு வீரமாதேவி அமைதியாக சிந்தித்தாள். மாணிக்கசேகரன் உடல்நிலை முழுமையாக குணமடைய வேண்டும். காட்டுப்பகுதியை சீராக்க வேண்டும். வீடுகள் கட்டப்பட வேண்டும். புதிய நீர்நிலை ஏற்படுத்த வேண்டும். கோயில் திருப்பணியை முழு மூச்சுடன் நிறைவேற்ற வேண்டும். இவ்வளவும் நிறைவேற சோழ அரசி தடையாக இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? அரசிக்கு சிவபக்தி இல்லையா? புதிதாக கோயில் கட்டுவதை ஏன் தடுக்கிறாள்? புதிய நகரம் உருவாகி தன் கணவனுடைய லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு இல்லையா? புதிய நகரத்தில் கட்டப்படும் அரண்மனையின் புதிய மண்டபத்தில் புதிய அரியணையில் அரசருடன் அமர்ந்து புதிய மகுடாபிஷேகம் செய்து கொள்ளும் ஆசையும் அவளுக்கு இல்லையா? அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற துடிப்பும் இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் கட்டுக்கடங்காமல் பெருக்கெடுத்து ஓடும் காவிரி வெள்ளத்துக்கு வடிகாலாக இருக்கும் கொள்ளிடத்தில் பாயும் நீரை தடுத்து தேக்குவதற்கு ஓர் ஏரி வெட்டினால் சோழ நாட்டிற்குத்தானே பெரும்பலன்? அதை நிறைவேற்றுவதால் தனக்கும் பெயரும் புகழும் ஏற்படும் என்ற நம்பிக்கை அரசிக்கு இல்லாதது ஏன்? பெயர், புகழ், பெருமை யாவும் அவளுக்கு கிடைக்கும் என்றாலும் அதை தடுக்கும் மற்றொன்று அவள் உள்ளத்தில் இருக்கிறது. அதுதான் பொறாமை. யார் மீது பொறாமை? வேறு யார் மீது இருக்க முடியும்? தன் மீதுதான். அப்பொழுதே புரிந்துவிட்டது. அரசரிடமிருந்து தன்னை பிரித்துவிட்டால்தான் சோழ நாட்டிற்கும் சோழ மாமன்னன் ராஜேந்திரனுக்கும் புகழ், பெயர், அழியா கீர்த்தி எல்லாம் ஏற்படக்கூடிய இந்த பணி நிறைவேறும். கோயில் கட்ட, ஏரி வெட்ட, நகரம் உருவாக்க வேறு எவரேனும் முன்வர மாட்டார்களா? அங்கேயே மரத்தடியில் அமர்ந்து சிந்தித்தாள் வீரம்மாள். மாணிக்கசேகரன் நோய்வாய்ப்பட்டதால் அரைக்குறையாக நின்றுவிட்ட சிற்பங்கள் ஒரு புறம், மரங்கள் வெட்டப்படுவது தடுக்கப்பட்டு நிறைவேறாமல் இருக்கும் காடு திருத்தும் பணி ஒரு புறம், காட்டை அழிக்கும் பணியால் கொடிய பாம்பு இனங்கள் இடம்பெயர்வதால் ஏற்பட்ட அச்சத்தால் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் உயிரை காத்துக்கொள்ள ஓடி வருவதால் அவ்வப்போது ஓலமிட்டு தங்கள் கலைப்பணிக்கு முற்றுப்புலி வைத்துவிட்டு கலைச்செல்வி பூங்கொடியும் நடனக்கூடத்தை விட்டு புறப்பட்ட ஆயத்தமாகும் கலைக்கூட பரபரப்பும் ஒரு பக்கம், பழையாறையில் இருந்து உணவுப் பொருட்களும் சரிவர வராததால் பணியாட்கள் பசியால் வாடி தன்னிடம் முறையிடும் கூக்குரல் ஒரு பக்கம், தன் பணிக்கு உதவியாக இருக்கும் இளவரசர் பல நாட்களாக அந்த பக்கம் வரவில்லை. காரணமும் என்னவென்று தெரியவில்லை. அரசருக்கு செய்தி எடுத்துச் சென்றவர்கள் ஒவ்வொருவராக திரும்பி வரும்போது ஒருவர் சொன்னார், அரசர் கங்கைக்கரைக்கு செல்லவில்லை, கிருஷ்ணா நதிக்கரையில் தங்கியிருக்கிறார். அப்படியென்றால் கங்கைக்கரைக்கு அவர் எப்போது செல்லப் போகிறார்? எப்போது கங்கை நீர் வரப்போகிறது? இங்கே கோயில் கட்டும் பணி முடிவடைவதற்கு போதிய அவகாசம் தர வேண்டும் என்பதற்காக காலம் தாழ்த்துகிறாரா? ஒருவேளை தன் சகோதரன் கூறியது போல நாம் அளவுக்கு மீறிய உரிமையை அரசரிடம் எடுத்து கொண்டு விட்டோமா? அரச குடும்பத்தில் தேவையற்ற கலக்கத்தை ஏற்படுத்திவிட்டோமா? இவ்வாறெல்லாம் வீரமாதேவி நேரம் போவது தெரியாமல் பலவித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தாள். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள்.
அதுதான். பழையாறைக்கு சென்று சிற்பி மாணிக்கசேகரனின் உடல் நலம் குறித்து கேட்டறிந்து அவனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு உடல் நலமடைந்தவுடன் சிற்ப பணிகளை தொடருமாறு கூறிவிட்டு சக்கரவர்த்தி தங்கியிருக்கும் கிருஷ்ணா நதிக்கரையை நோக்கி செல்வது. அங்கு அவரை சந்தித்து தன் முடிவை தெரிவிப்பது. முடிவா? அதென்ன முடிவு? அவள் அப்படியும் ஒரு முடிவு செய்ய முடியுமா? இப்பொழுது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வீரமாதேவி என்ன முடிவெடுத்திருப்பாள்? அடுத்த பதிவில் பார்க்கலாம்.